ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட் 11 அண்ட் 12 அஞ்சாவது ஸ்டோரியை பார்த்தோம். இப்போ அதோட கண்டினியூஷனை பார்ப்போம். எபிசோட் 11 12 பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அதை பாருங்கள், அப்போ தான் ஸ்டோரி ஃபுல்லாக புரியும். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நடந்ததை ஒன் லைனில் சொல்கிறேன். ஹீரோ எலியை தேடி போய் ஒரு டெட் பாடியை கண்டுபிடிக்கிறான். அந்த கொலையை ஹோட்டல்காரன் தான் பண்ணியிருப்பான்னு கேப்டன் நினைக்கிறான். ஹோட்டல்காரன் ஒருவேளை நிரபராதியாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு ஹீரோயின் அவனுக்கு சாதகமாக எவிடன்ஸை தேடுறான். அவளும் செத்துப்போன எலியை தேடும்போது தான் 5 டெட் பாடியை ஒரு கொகையில் பார்க்குறா. ஸோ இது 2வது கேஸு. எந்த சஸ்பெக்டும் இது வரைக்கும் கிடைக்கல. இதில் பெங்காய்ங்கிற ஊரில் ஒரு ப்ரெக்னென்ட் லேடி காணோன்னு வைஸ் கேப்டன் அங்கேருந்து இங்கே வந்திருப்பான்ல, அந்த பொண்ணு இப்போ ஹீரோயின் ஒரு 5 டெட் பாடியை கண்டுபிடிச்சால அதில் இருக்கா. ஸோ 3வதா பெங்காய் கேஸும் இவங்ககிட்டயே வருது. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்பாய்லர் அலர்ட் போட்டிருக்கேன். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீனில் குகைக்கு வெளியே எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, அதை காட்டுறாங்க. பெங்காயில் காணாமல் போனவ இங்கே கிடச்சிட்டா, ஆனால் மிச்சம் இருக்கிற 4 டெட் பாடி யாரோடதுன்னு தெரியல. வைஸ் கேப்டன் கேப்டன் கிட்ட உங்கள் ஊரில் எந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டும் வரலையான்னு கேட்குறான். கேப்டன் இல்லைன்னு சொல்கிறா. அதப்படி 4 பேர் செத்துருக்காங்க, ஆனால் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரலன்னு வைஸ் கேப்டன் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ இன்னொரு விஷயத்த சொல்கிறான். இப்போ கிடைச்ச 5 டெட் பாடியும் லேடிஸு. அவங்க குழந்தை பிறந்த கொஞ்ச நேரத்திலே கொல்லப்பட்டிருக்கதா ஹீரோ சொல்கிறான். இதெல்லாம் ஹீரோ எந்த டெஸ்ட்டும் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவனோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே சொல்கிறான். அப்போ கேப்டனோட அசிஸ்டன்ட் அங்கே வரான். இந்த குகைக்கிட்ட சில ஷூ மார்க்ஸ் கிடச்சிருக்கான். அதோட சைஸு 8.5. இந்த சைஸு ஹோட்டல்காரனோட ஷூ சைஸ்க்கு மேட்ச் ஆயிருக்குன்னு அவனை கையோட ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். கேப்டன் ஹோட்டல்காரன்ட்ட உனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுன்னு கேட்குறா. அப்போ ஹோட்டல்காரன் ஃப்ளாஷ்பேக்காக சொல்ல ஆரம்பிக்கிறான். 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ஹோட்டல்காரன் ஹோட்டலுக்கு தனியாக வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரும்போது ஒருத்தன் காட்டுக்குள்ளே நடந்து போகிறத பார்த்துருக்கான். இப்போதைக்கு இவனை மிஸ்டர் எக்ஸ்னு வச்சுக்குவோம். ஒரு சின்ன பையனை ஹோட்டல்காரன் காப்பாற்றினான்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல. ஸோ ஹோட்டல்காரனுக்கு ஆபத்தான குழி இருக்கிற இடம் தெரியும். மிஸ்டர் எக்ஸு அந்த பக்கம் தான் இப்போ போயிட்டுருக்கான். ஸோ ஹோட்டல்காரன் என்ன பண்ணுறான், அந்த பக்கம் போகாதுன்னு மிஸ்டர் எக்ஸை வார்ன் பண்ணுறதுக்காக கூப்பிடுறான். ஆனால் சத்தம் கேட்டோடனே மிஸ்டர் எக்ஸு ஓட ஆரம்பிக்கிறான். ஹோட்டல்காரனும் அவன் பின்னாடியே ஓடுறான். ஒரு கட்டத்தில் மிஸ்டர் எக்ஸ் எங்கே போனானே தெரியல. பக்கத்தில் அந்த ஆபத்தான குழி இருக்குது. ஸோ மிஸ்டர் எக்ஸு ஒருவேளை அந்த குழிக்குள்ளே விழுந்திருப்பானோன்னு நினச்சி அவனை காப்பாற்றலான்னு ஹோட்டல்காரன் கயிறை கட்டி குழிக்குள்ளே இறங்கியிருக்கான். அப்புறந்தான் அது ஒரு குகைன்னே ஹோட்டல்காரனுக்கு தெரியும். என்ன தான் இருக்குன்னு பார்க்கலான்னு உள்ளே போய் மூட்டையை பார்க்குறான். அப்புறம் அங்கேருந்து போயிடுறான். இதுதான் நடந்ததுன்னு ஹோட்டல்காரன் சொல்லி முடிக்கவும் ஹீரோயின் சில ஃபோட்டோஸை காட்டி நீ பார்த்தது இவங்களையான்னு கேட்குறா. ஆமான்னு ஹோட்டல்காரன் சொல்கிறான். நீ மூட்டையை தானே பார்த்த, ஓப்பன் பண்ணலன்னு சொன்ன, அப்புறம் எப்படி உள்ள டெட் பாடி இருக்கிறது உனக்கு தெரியும்னு கேப்டன் கேட்குறா. மூட்டைக்கிட்ட போனோடனே டெட் பாடி ஸ்மெல் வந்தது, அதான் ஓப்பன் பண்ணி பார்க்கல, அங்கேருந்து கிளம்பிட்டேன்னு ஹோட்டல்காரன் கரெக்டான பதிலை சொல்கிறான். மிஸ்டர் எக்ஸோட அடையாளத்தை கேட்குறாங்க. அவன் கிட்டத்தட்ட 6 அடி இருப்பான், தொப்பி போட்டிருந்தான், இருட்டாக இருந்ததுனால வேற எதுவும் கிளியராக தெரிலன்னு ஹோட்டல்காரன் சொல்லி முடிக்கிறான். அடுத்த சீனில் ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. கொகைக்குள்ளேருந்து இறங்கும்போது ஹீரோயின் அடிபட்டுச்சுல, அந்த காயத்துக்கு ஹீரோ மருந்து போட்டுட்ருக்கான். ஹீரோயின் பேசுறதுக்கு எந்த பதிலும் சொல்லலை. அவன் பாட்டுக்கு தையல் போட்டுட்ருக்கான். கேஸை பற்றி பேசுவோன்னு ஹோட்டல்காரனை பற்றி பேசுகிறா. அவன் டெட் பாடியோட ஸ்மெல் வந்துச்சுன்னு சொன்னான், ஆனால் அதை கன்ஃபார்ம் பண்ண ஓப்பன் பண்ணி பார்க்கணும்ல, அவனோட ஆன்சர்ஸ் அவன் மேலே சந்தேகப்பட வைக்கிதுன்னு சொல்கிறா. இப்பையும் ஹீரோ எதுவுமே பேசாமல் மருந்து போட்டுக்கிட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு பொறுமையே இல்லை. ஸோ ஹீரோ கிட்ட என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்குறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். செல்லில் இருந்த டெட் பாடி இறந்து 5 வருஷம் ஆகுது. இந்த 5 வருஷத்தில் ஹோட்டல்காரன் என்ன பதில் சொல்லணும்னு ஆல்ரெடி யோசிச்சிருப்பான். ஆனால் இன்றைக்கி நீ கண்டுபிடிச்ச டெட் பாடிஸ்க்கு அவன் ப்ரிப்பேர்டாக இல்லை. ஸோ அதான் தடுமாறுறான்னு ஹீரோ சொல்கிறான். ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு ஹீரோவை பார்த்து ஹீரோயின் கேட்குறா. ஹீரோ இவ்வளோ நேரம் உம்முன்றதுக்கான காரணத்தை இப்போ சொல்கிறான். ஹீரோயின் கொகையை கண்டுபிடிச்சால அப்போ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கேப்டன் கிட்டே சொல்லலை. பேர் உனக்கு வரணும் தான் சொல்லாம கொல்லாம் போனியான்னு ஹீரோ கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் நான் அப்படிப்பட்டவன் நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கேட்க, அப்போ நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா நீயும் கேப்டன் தான், அதனால தான் எப்பயும் எவிடன்ஸை வச்சு தான் மூவ் பண்ணுவேன், இந்த மாதிரி ஹீரோயிஸ் எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஹீரோக்கு தெரியல இந்த கேஸில் ஹீரோயின் அவளோட வெர்ஜினல் ஸ்டைலை ஃபாலோ பண்ணல, ஹீரோ எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுவானோ அந்த ஸ்டைலை தான் ஃபாலோ பண்ணியிருக்கான்னு. அடுத்த நாள் மீட்டிங் ரூமில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் கொகையிலேருந்து எடுத்த டெட் பாடிஸை இது வரைக்கும் செக் பண்ணதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இறந்து போன 5 பேரையும் செக் பண்ணதில் அவங்க எல்லாரையுமே தண்ணியில் மூழ்கடிச்சு தான் கொண்டிருக்கான் கில்லர். ஃபஸ்ட்டு அவங்க தலையிலையும் கழுத்துலையும் அடித்து நகர விடாமல் பண்ணியிருக்கான். அப்புறம் அவங்கள மூட்டையில் கட்டி தண்ணியில் போட்டிருக்கான். மூட்டையில் இருந்தவங்க உயிரோடு தான் இருந்திருக்காங்க. அவங்க தண்ணியில் இருந்தனால தான் அவங்க மூச்சு குழாய்க்குள்ளே தண்ணி போயிருக்கு. இந்த தண்ணியில் டயட்டம்னு ஒரு ஆல்கே இருந்திருக்கதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆல்கே இருந்த தண்ணி மூச்சு குழாய்க்குள்ளே இருந்தனால தான் டெட் பாடியோட வாயிலையும் மூக்குலையும் நுர மாதிரியான ஒரு ஃபார்மேஷனை பார்க்க முடியுது.
அதே மாதிரி இந்த ஆல்கே லங்ஸில் இருந்து உடம்போட மற்ற பாகத்துக்கும் போயிருக்கு. ஸோ இவங்க உடம்போட எல்லா இடத்துலையுமே இந்த ஆல்கே இருக்குது. ஒருவேளை இவங்க இறந்ததுக்கு அப்புறம் தண்ணியில் போட்டிருந்தா ஆல்கே லங்ஸில் மட்டும்தான் ஃபார்ம் ஆயிருக்கும். அதே மாதிரி முதல்ல கொலை செய்யப்பட்ட பொண்ணோட உடம்பு நல்லா வீங்கி இருக்கு, அதே இன்னொரு பொண்ணோட உடம்பு வீங்கவே இல்லை. ஸோ அவ செத்து 2-3 நாள் தான் இருக்கும். இந்த தண்ணியை எடுத்து செக் பண்ணி பார்த்தா ஃபர்தராக கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு அனலைஸ் பண்ணலாங்கிறான். இது வரைக்கும் ஒரு டெட் பாடியும் அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கோம், இன்னும் 4 பேரை கண்டுபிடிக்கணும்னு கேப்டன் சொல்கிறா. அவளோட அசிஸ்டன்ஸ் கிட்ட ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு எல்லாத்துலேயும் அடையாளம் கண்டுபிடிச்சிருக்க பொண்ணை பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்க சொல்கிறா. ஹீரோயின் அவ ஆளுங்களோட குகைக்கிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன்னு சொல்கிறா. ஆள் ஆளுக்கு ஒரு ஏரியாவை பிரிச்சுக்கிறாங்க, இனிமே இவங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல, அதுக்காக தான். ஹீரோயின் குகைக்கிட்ட தேடிட்டு இருக்கா. அப்போ அவளோட அசிஸ்டன்ட் வந்து எந்த க்ளூவும் கிடைக்கலன்னு சொல்கிறான். 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் மறுபடியும் தேடுங்கன்னு சொல்கிறா. ஏன்னா கொலகாரன் எப்படி ஏதாவது க்ளூவை விட்டுட்டு போயிருப்பான்னு ஹீரோயின் நினைக்கிறான். அப்படியே கேப்டனோட அசிஸ்டன்ஸை காட்டுறாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வீடியோவில் டெட் பாடியில் இவங்க ஐடென்டிஃபை பண்ண பொண்ணு ரயில்வே ஸ்டேஷனில் போனது தெரியுது. உடனே இன்ஃபர்மேஷன் கேப்டனுக்கு வருது, அங்கேருந்து எல்லோரும் கிளம்புறாங்க. வைஸ் கேப்டன் ஹீரோயினை கூப்பிட்டு ஒரு கால் தடத்தை காட்டுறான். கொகைக்கு கொஞ்சம் தள்ளி கிடச்சிருக்க இந்த கால் தடம் ஹோட்டல்காரன் சொன்ன மாதிரி கில்லர்னு வேற ஒருத்தன் இருந்தான்னா இது அவனோடதா கூட இருக்கலான்னு சொல்றா ஹீரோயின். அப்ப ஹீரோயினோட அசிஸ்டன்ட் ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்றான். என்ன தப்புனா 2 ஃபுட்பிரிண்ட்டும் ஒரே மாதிரிதான் இருக்குன்னு ஒரு போட்டோவை கொடுக்குறான். வைஸ் கேப்டன் போட்டோவை தரையில இருக்கிற கால் தடத்தோட வச்சு பாக்குறான். பார்த்தா 2 ஒரே மாதிரிதான் இருக்கு. போட்டோல இருக்கிற ஃபுட்பிரிண்ட் யாரோடதுன்னு நமக்கு இப்ப சொல்லல. அதுக்குள்ள கேப்டனோட அசிஸ்டன்ட் ஹீரோயின் கிட்ட ஒரு க்ளூ கிடைச்சிச்சுன்னு சொல்றான். உடனே எல்லாரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீன்ல கேப்டனோட அசிஸ்டன்ட் ஒரு வீட்டு கதவை தட்டுறான். பக்கத்துல கேப்டன் நிக்கிறா, கொஞ்சம் தள்ளி மத்தவங்களும் இருக்காங்க. உள்ளேருந்து ஒரு ஆளோட சவுண்டு வருது. யாருன்னு கேட்குறான். அசிஸ்டன்ட் தண்ணி மீட்டர் செக் பண்ண வந்திருக்கோன்னு சொல்லவும் உள்ளேருந்து எந்த சவுண்டும் வரல. கொஞ்ச நேரத்தில் உள்ளேருந்து ஏதோ உடையிற மாதிரி சத்தம் வருது. ஸோ கேப்டனோட அசிஸ்டன்ஸு கதவை உடச்சிட்டு உள்ளே போகிறாங்க. பார்த்தா ஒருத்தன் ஜன்னல் வழியாக எஸ்கேப் ஆக மாடிக்கு ஓடுறான். அசிஸ்டன்ட் அவனை துரத்த அவன் மாடியிலேருந்து குதிக்கும்போது ஒரு கம்பியில் விழுந்து ஸ்பாட்லேயும் இறந்துடுறான். செத்து போனவன் தான் பெங்காயிலேருந்து வந்தவ கூட ஸ்டேஷன்னு பேசிகிட்டு இருந்தது. இவனை பிடிச்சி விசாரித்தா அடுத்த லீட் கிடைக்குன்னு பார்த்தா இவனும் செத்து போயிட்டான். சரி, நாம வீட்டில் ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. ஒரு டப்பாவில் நிறைய லேடிஸ் பர்ஸ் இருக்குது, அதில் பெங்காயிலேருந்து வந்தால அவளோட தான் இருக்குது. ஸோ இவன் தான் பொண்ணுங்களை கடத்திருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த பாக்ஸில் ஒரு பிரேஸ்லெட் இருக்குது, அதில் டீனு மார்க் இருக்குது. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஹோட்டல்காரன் தான் ஞாபகம் வரான். ஏன்னா அவனும் இதே மாதிரி ஒரு பிரேஸ்லெட் போட்டிருப்பான். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல இது புத்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ இவங்களோட டவுட்டு மறுபடியும் ஹோட்டல்காரன் மேலேயே திரும்புது. ஹீரோயின் அந்த பிரேஸ்லெட்டை ஹோட்டல்காரன்ட்ட காட்டி விசாரிக்கிறா. ஹோட்டல்காரன் இது அவனோட பிரேஸ்லெட் தாங்கிறத ஒத்துக்கிறான். ஆனால் பொண்ணுங்களை கடத்தினவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். இந்த பிரேஸ்லெட் காணாமல் போய் ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ இது எப்படி அவன்கிட்ட போச்சுன்னே தெரியாதுன்னு சொல்கிறான். சரி, கொகைக்கிட்ட உன்னோட ஃபுட் பிரிண்ட் தான் கிடச்சிது, கொஞ்சம் தூரமாக கூட செக் பண்ணோம், அங்கேயும் ஃபுட் பிரிண்ட் கிடச்சிது, அதுவும் உன்னோட தான். அது எப்படி, எல்லா இடத்துலையும் உன்னோட ஃபுட் பிரிண்ட் தான் இருக்குது, நீ சொன்ன மிஸ்டர் எக்ஸோட ஃபுட் பிரிண்ட் ஒன்று கூட கிடைக்கலேன்னு கேட்குறா. இப்போ ஹோட்டல்காரன் பதட்டமாகறான். எனக்கு எதுவும் தெரியாது, நான் யாரையும் கொல்லலை, இந்த வயசில் நான் பொண்ணுங்களை கடத்தி என்ன பண்ண போகிறேன்னு சொன்னோன்னே கேப்டன் ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிட்றா. ஸ்மெல்ல வச்சு மூட்டையில் இருக்கிறது டெட் பாடின்னு கண்டுபிடிச்சேன்னு சொன்னேன். ஆனால் அவங்களாம் பொண்ணு தாங்கிறது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டோன்னே ஹோட்டல்காரன் நல்லா மாட்டிக்கிறான். உண்மையை சொல்லு, நீ மூட்டையை ஓப்பன் பண்ணி பார்த்தியான்னு ஹீரோயின் கேட்குறா. இப்போ ஹோட்டல்காரனோட இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அன்னைக்கு மூட்டையை பார்த்தோன்னே ஹோட்டல்காரன் குட்டையிலேருந்து மூட்டையை வெளியே எடுத்திருக்கான். அதை ஓப்பன் பண்ணியும் பார்த்துருக்கான். அழுகி போன டெட் பாடியை பார்த்து இவனும் ஷாக் ஆயிருக்கான். டெட் பாடியை மறுபடியும் மூட்டையிலே கட்டி அந்த குட்டையில் மொதல் இருந்த மாதிரியே போட்டுட்டு போயிருக்கான். ஏன் போலீஸ்க்கு சொல்லலைன்னு ஹீரோயின் கேட்குறா. பயந்தான், ஆல்ரெடி செல்லல ஒரு டெட் பாடி இருக்குது, நான் எப்படி போலீஸ்கிட்ட இதை சொல்ல முடியும்னு பதில் சொல்கிறான். சரி, நாங்கள் போன தடவை கேட்டப்பயா சொல்லிக்கலாமேன்னு ஹீரோயின் மறுபடியும் கேட்குறா. என்னால் தெளிவாக யோசிக்க முடியல, நான் எந்த தப்பும் பண்ணல, ஸோ எதுக்கு தேவையில்லாமல் சொல்லணும்னு சப்பையான காரணத்தை சொல்கிறான். கேப்டன் ஆல்ரெடி ஹோட்டல்காரனை தான் குறி வச்சிருக்கா, இப்போ ஒழுங்கான ரீசனும் சொல்லலை. ஸோ நீ பொய் சொல்கிற, நீ சொல்கிற மாதிரி மிஸ்டர் எக்ஸ்னு ஒருத்தன் கிடையாதுன்னு சொல்லவும் ஹோட்டல்காரன் இமோஷனலாக பேச ஆரம்பிக்கிறான். என்னை நம்புங்க, நான் எந்த தப்பும் பண்ணலை, பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு டெட் பாடியை மறைச்சேன், அதுக்கு எனக்கு இந்த தண்டனை தேவைதான்னு புலம்புறான். இதோட இந்த சீனை கட் பண்ணுறாங்க. ஹீரோயின் கேஸ் டீட்டெயில்ஸை தனியாக உட்காந்து செக் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ கேப்டன் ஹீரோயினுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரா. ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இது ஹீரோ சமைச்சதுன்னு சொல்கிறா. ஓ, ஹீரோக்கு சமைக்கலாம் தெரியுமான்னு அதை பற்றி கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க. கேப்டன் அப்படியே ஹோட்டல்காரனை பற்றி பேச ஆரம்பிக்கிறா. இன்னைக்கு ஹோட்டல்காரன் இவங்க என்கொயரிக்கு எடுக்கணுங்கிறதுக்காகவே ஓவர் ஆக்ட் பண்ணிக்கானான். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இறந்து கிடந்தா பணத்துக்காக அவளோட பாடியை மறைச்சேன்னு சொன்னதே நம்ப முடியல. இதில் 2 வாரத்துக்கு முன்னாடி இவன் மிஸ்டர் எக்ஸை பார்த்தேங்கிறான், குழிக்குள்ள அவன் விழுந்திருப்பான்னு நினச்சேன், உள்ளே இறங்கினேன்னு சொல்கிறான். டெட் பாடியை பார்த்த வரைக்கும் கூட ஓகே,
அந்த டெட் பாடியை மறுபடியும் இவனே மூட்டையில் கட்டி வச்சு மறுபடியும் குட்டையில் தூக்கி போட்டான்னு சொல்கிறதெல்லாம் நம்பவே முடியல. இது எதுக்குமே ப்ரூஃப்ஸும் இல்லை, ஆனால் பார்க்க ரொம்ப காமாக இருக்கான். ஹோட்டல்காரன் அவனே குற்றத்தை ஒத்துக்கிட்டா தான் இந்த கேஸை க்ளோஸ் பண்ண முடியும், இல்லைனா கஷ்டம்தான். இந்த மாதிரி ஒரு கேஸை நான் பார்த்ததே இல்லைப்பான்னு புலம்பி தள்ளுறா. அப்போ யாரோ இவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரியே ஹீரோயினுக்கு தெரியுது. யார் அதுன்னு கேட்குறா. பார்த்தா ஜோ வரான். ஹோட்டல்காரன் கொலையெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கு தோணுது ஆனால் அப்படின்னு இழுக்கிறான். ஹீரோயின் ஜோ கிட்ட என்ன விஷயம்னு சொல்லு, நீ சொல்கிறதில் ஹோட்டல்காரனை காப்பாற்ற கூட செய்யலான்னு சொல்ல ஜோ ஹோட்டல்காரனோட கசினை பற்றி பேச ஆரம்பிக்கிறான். ஹோட்டல்காரனோட கசினை வேலையை விட்டு தூக்குனனால அவன் கோவத்தில் தான் இங்கேருந்து போயிருக்கானா, யார்கிட்டையும் சொல்லாமல் கொல்லாமல் போயிருக்கானா. ஜோ இந்த ஊருக்கு வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அவன் போனனால அவனை பற்றி வேற எதுவும் தெரியலன்னு சொல்கிறான். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன்னு சொல்லிட்டு ஜோ போயிடறான். ஓகே, எதுக்கும் இந்த டவுட்டையும் கிளியர் பண்ணிடலான்னு ஹீரோயினும் கேப்டனும் ஹோட்டல்காரனோட கசினை பார்க்க மறுபடியும் போகிறாங்க. நான் தான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன்ல, இன்னும் என்கிட்ட என்ன கேட்கணும்னு கசின் கோவமாக கேட்குறான். அப்புறம் எங்களுக்கு இன்னும் சில கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னு அதட்டுற மாதிரி சொல்லவும் ஓகேன்னு அமைதியாக உட்காறான். நீ வேற வேலை கிடச்சி போனதா சொன்னது போய் தானே, உன்னை ஹோட்டல்காரன் தானே வேலையை விட்டு தூக்குனான்னு ஹீரோயின் கேட்கவும் தெரிஞ்சிருச்சான்னு கசின் ஒரு மாதிரியாக ஹீரோயினை பார்க்குறான். பணம் இருக்கிறவன் சொல்கிறதா எல்லாரும் நம்புவாங்க, என்ன யாரும் நம்புவா. ஸ்கூல் கட்ட ரோட் போட பணம் தந்தவன் கசினான எனக்கு என்ன செஞ்சான், என் வீடை பாரு, என் ட்ரெஸ்ஸை பாரு, ஊருக்கு முன்னாடி நல்லவனாட்டம் நடிக்கிறான்னு ஹோட்டல்காரனை பற்றி தாறுமாற பேச ஆரம்பிக்கிறான். சரி, ஒன்று எதுக்கு வேலையை விட்டு தூக்குனான்னு சொல்லுன்னு கேப்டன் கேட்குறா. நான் ஏழை, அதனால தான் அவன் என்னை மதிக்கலை, ட்ரிங்க் பண்ணக்கூடாதுன்னு சொன்னான், அதை நான் கேட்கலையாம், நான் அன்லக்கி, அதான் எனக்கு இந்த நிலைமைன்னு புலம்புறான். அன்னைக்கு அவனை நடு ராத்திரியில் பார்த்தேன், ஒருவேளை அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குமோ என்னமோ, நான் அதை பார்த்துடக்கூடாதுன்னு தான் என்னை துரத்தி விட்டுருப்பான்னு எதையோ மனசில் வச்சுட்டே சொல்கிறான். என்ன நடு ராத்திரி, எப்போ, எங்கே, என்ன நடந்ததுன்னு கேப்டன் கேட்குறா. 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நடு ராத்திரியில் நல்ல ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தேன், அப்போ அவனை அந்த மலையில் பார்த்தேன்னு சொல்கிறான். என்னைக்குன்னு எக்ஸாக்டாக கேட்குறா ஹீரோயின். ஒரு ஃபெஸ்டிவலை சொல்லி அதுக்கு மொதல் நாள்னு சொல்கிறான் கசின். அப்போ கேப்டனோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அன்னைக்கு தான் மொதல் கொலை நடந்திருக்குன்னு சொல்கிறான். ஹீரோ ஆல்ரெடி எல்லா டெட் பாடியும் செக் பண்ணிட்டான். ஸோ யார் இப்போ இறந்தாங்கங்கிற டீட்டெயில்ஸ் அவனோட ரிப்போர்ட்டில் இருக்கு. இதை கேட்டோடனே கேப்டனும் ஹீரோயினும் அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு யோசிக்கிறாங்க. ஹோட்டல்காரன் ஒரு கட்டையை வச்சு ஒரு பொண்ணை செமையாக அடிக்கிறான். அவள் கத்த முடியாத அளவுக்கு அவளோட வாயில் துணியை வச்சு அடிக்கிறான். துணியை எடுத்துட்டு கத்துவியான்னு கேட்டு கேட்டு அடிக்கிறான். அந்த பொண்ணு பயத்தில் அழுதுகிட்டே இருக்கு. அவளை ஒரு மூட்டையில் கட்டி தூக்கிட்டு போகிறான். அந்த குகைக்குள்ளே போட்டுட்டு கையில் கட்டையோட திரும்பி வரும்போது யாரோ இவன் முன்னாடி வந்து விழுகிறாங்க. அவனை அடிக்க கட்டையை ஓங்குறான் ஹோட்டல்காரன். அப்புறம் தான் தெரியுது அது அவனோட கசின்னு. கசின் ரொம்ப ட்ரிங்க் பண்ணனால இது என்ன இடம், நான் இங்கே வந்தேன்னு ஒளரிக்கிட்டே அங்கேயே தூங்கிறான். இதோட இந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோயினையும் கேப்டனையும் காட்டுறாங்க. இதுதான் நடந்திருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா ஹோட்டல்காரன் எதுக்கு அந்த நேரத்தில் அங்கே போகணும், அவன் சொல்கிற எதுக்குமே எவிடன்ஸ் இல்லை, ஸோ அவன் தான் பொய் சொல்கிறான்னு நினைக்கிறாங்க. இப்போ அடுத்த சீனில் ஹோட்டல் டைனிங் ஹாலில் ஜோ, அவன் ஒய்ஃபு, டாங்கு, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ டாங்கோட கேர்ள் ஃப்ரெண்டு, நல்ல வேலை அன்றைக்கி கசின் ட்ரிங்க் பண்ணியிருந்தான், இல்லைனா ஹோட்டல்காரன் கசினையும் மூட்டையில் கட்டி கொகையில் போட்டிருப்பான்னு சொல்கிறா. ஹோட்டல்காரனை ரொம்ப நல்லவன் நினச்சோம், ஆனால் அவன் இப்படி இருக்கானேன்னு சொல்லும்போது ஜோ இது வெறும் கெஸ்ஸு தான், இது வரைக்கும் ஹோட்டல்காரன் எதையும் ஒத்துக்கலைன்னு சொல்கிறான். நீங்கள் தானே கசினை போய் விசாரிங்கன்னு ஹீரோயின் கிட்ட சொன்னது, இப்போயும் இந்த மாதிரி சொல்கிறீங்கன்னு டாங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்கவும் ஜோக்கு ஒரு மாதிரி ஆகுது. அதை ஜோவோட ஒய்ஃபும் புரிஞ்சுக்கிறான். நைட்டு ஜோவோட ஒய்ஃப் தூங்கிக்கிட்டு இருக்கிறா. அவன் பால்கனியில் நின்று சோகமாக எதையோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஜோவோட ஒய்ஃப் முணங்குற சத்தம் கேட்டு ரூம்குள்ளே வரான். அவளுக்கு ஆல்ரெடி கேன்சர் இருக்குல்ல, ஸோ திடீர்னு பெயின் வர ஆரம்பிக்குது. ஜோ அவகிட்ட வந்து கொஞ்சம் பொறுத்துக்கோ, குழந்தை பிறந்தோடனே நம்ம சந்தோஷமாக வாழலான்னு சொல்கிறான். அவளுக்கு மருந்து எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லும்போது அவள் ஜோ கிட்ட, நீங்கள் வருத்தப்படாதீங்க, நீங்கள் ஹோட்டல்காரனுக்கு நல்லது செய்யணும்னு தான் நினச்சிங்க, ஆனால் அவன் தான் கில்லர்னா அதுக்கான தண்டனை அவனுக்கு கிடைச்சே தீரும்னு ஜோ ஹோட்டல்காரனுக்காக ஃபீல் பண்ணதுக்கு ஆறுதல் சொல்கிறான். ஜோ மருந்து எடுக்க போகிறான், ஆனால் மருந்து காலி ஆயிடுச்சு போல. கொஞ்சம் பொறுத்துக்கோன்னு ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு நேராக ஹீரோவை போய் பார்க்குறான். ஹீரோ ஃபாரன்சிக் ஆஃபீஸரில், ஸோ ஹீரோ கிட்ட மருந்து இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒய்ஃப்காக மருந்து கேட்குறான். ஹீரோ ஃபஸ்ட்டு தயங்குறான், ஏன்னா இந்த மருந்து டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்க முடியாது. ஆனால் ஜோவோட ஒய்ஃப் ரொம்ப வழியில் துடிக்கிறான்னு தெரிஞ்சதும் தரேன்னு சொல்லிட்டு அவனோட பெட்டியை ஓப்பன் பண்ணுறான். மருந்து எடுத்து ஜோ கிட்ட கொடுக்குறான். ஜோ அதை வாங்கி செக் பண்ணுறான். அவன் செக் பண்ணுற விதத்தை பார்த்தா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர் மாதிரியே இருக்கு. ஸோ ஹீரோ, நீங்கள் மெடிக்கல் ப்ரொஃபஷனலான்னு கேட்குறான். அதுக்கு ஜோ, நான் டாக்டராக இருந்தேன், ஆனால் ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லாமல் போனதுக்கப்புறம் இங்கே வந்துட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். இப்போ ஹீரோயினை காட்டுறாங்க, கேஸ் டீட்டெயில்ஸை படிச்சுட்டு இருக்கா. அப்போ ஹீரோ அங்கே வரான். கால் எப்படி இருக்குன்னு ஹீரோ கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் நல்லா இருக்குன்னு சொல்கிறா. ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஏதோ கேட்கணும் தான் அவளை தேடி இங்கே வந்தான். ஆனால் அதுக்குள்ள ஹீரோயின் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறா. ஹோட்டல்காரன் பணத்துக்காக கொலை செஞ்சிருந்தா எதுக்கு தனக்குன்னு செலவு செய்யாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அப்படி அவன் தான் 5 வருஷத்துக்கு முன்னால் கொன்னானே வச்சுக்கிட்டாலும் இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ எதுக்கு 5 பேரை வரிசையாக கொலை செய்யணும்,
அதுவும் ரீசெண்டாக டெலிவரி ஆனவங்களை செலக்ட் பண்ணணும்னு ஒரு கேள்வியை கேட்குறா. இது தெரிஞ்ச கேஸே முடிஞ்சிருக்குமே, ஹீரோ என்ன நினச்சானோ தெரியல. அதை விட ஜோ என் ரூமுக்கு வந்தான், அவன் டாக்டர்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறான். ஹீரோயின் தெரியாதுன்னு சொல்கிறா. அவன் டாக்டராக இருந்தால் அவனோட ஒய்ஃப்க்கு இருக்கிற கேன்சர் குணமாகாதுன்னு அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குமே, ஆனால் அவன் சீக்கிரமே குணமாயிருவான்னு சொல்லிட்டு இருக்கானேன்னு ஹீரோ சொல்கிறான். ஒருவேளை அவனோட ஒய்ஃப் சாக போகிறாங்கிறத அவனால் ஏற்றுக்க முடியல என்னமோ, இந்த மாதிரி பாசிட்டிவாக நினச்சி வாழ்ந்துட்டுருக்கான் போலன்னு ஹீரோயின் பதில் சொல்கிறா. ஹீரோ ஜோவை சந்தேகப்படுறான்னு ஹீரோயினுக்கு புரியுது. அதனால் ஹீரோயின் அவன் ஒய்ஃபும் சாக போகிறா, ஃப்ரெண்டும் கில்லர் ஆகிட்டாங்கிறனால கூட ஜோ வித்தியாசமாக நடந்திருக்கலான்னு அவளோட கன்சர்னை சொல்கிறான். அடுத்த நாள் ஹோட்டல்காரனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இத்தனை நாள் கன்ஃபார்ம் ஆகாதனால இங்கேயும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. இப்போ இவன் தான் கொலகாரன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷனை முடிச்சுட்டு ஹோட்டல்காரனை ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கேப்டனோட டீம். ஹீரோக்கு இந்த கேஸில் இப்போ தான் இன்ஸ்டிங்ஸ் வேலை செய்து போல. என்னத்தையோ யோசிக்கிறான். அடுத்த சீனில் ஹீரோ லேபில் இருக்கிறத காட்டுறாங்க. எலியை வச்சு ஏதோ டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறான். அதை பார்த்துட்டு ஹீரோ இது பாய்சன் இல்லை, ஒரு பேரசைட் பேரை சொல்கிறான். அது பார்க்க புழு மாதிரியே இருக்குது, எதை டெஸ்ட் பண்ணால் என்ன கண்டுபிடிச்சான்னு சொல்ல. ஹீரோ தனியாக குகையில் இறங்குறத காட்டுறாங்க. நேராக குகையிலேருந்து குட்டைக்கிட்ட வரான். க்ளவுஸ் போட்டுட்டு குட்டையிலேருந்து வாட்டர் சாம்பிளை எடுத்து அதை செக் பண்ணுறான். அவன் எதிர்பார்த்த ரிசல்ட்டு கிடைக்கல போல். வேற எங்கேயாச்சும் தண்ணி இருக்கான்னு குகையை சுற்றி முற்றி பார்க்குறான். எங்கேயும் தண்ணி இருக்கிற மாதிரி தெரில. அப்புறம் ஒரு இடத்துல செடியாக கிடக்கு. அங்கே போய் அந்த செடியெல்லாம் விளக்கி பார்க்குறான். அங்கே ஒரு குழி இருக்குது. இதுக்குள்ளே எங்கேயாவது தண்ணி இருக்கான்னு டார்ச் வச்சு அடித்து பார்க்குறான். அப்போ யாரோ ஹீரோவை தலையிலே அடிக்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ எங்கேயோ மயங்கி கிடக்கான். மேலேருந்து ஹீரோவோட பேகும் டார்ச்சும் அவன் பக்கத்தில் விழுகுது. ஹீரோ ஒரு குழியை கண்டுபிடிச்சான்ல, அந்த குழியிலேயே இப்போ ஹீரோவை போட்டிருக்கான். ஹீரோவை தலையிலே அடித்தவன் உள்ளே தள்ளி விட்டதும் இல்லாமல் அந்த குழியை ஒரு கல்லை வச்சு மூடிடுறான். ஹீரோ மயங்கி கிடக்கிறதோடு இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடில் இந்த ஸ்டோரியோட கிளைமேக்ஸோட பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.